கோழிகளுக்கு நோய் வரும். அந்த நோய் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பு பல்சரி பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலும் கேவிக்கேன்னு இருக்கும். நீங்கள் அங்கே போய் ட்ரைனிங் இது போங்க, ட்ரைனிங் அனுப்புனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. விவசாயம் காப்போம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பற்றி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோழிக்கு வளர்ப்பு பற்றி சில டிப்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 மாதங்களுக்கு அடுத்தட்டமாக ஆயிடுச்சு நம்ம வீடியோவில் வந்து. நம்ம நண்பர் கேட்டிருந்தாப்புல அதான் சரி வீடியோ கொடுக்கலாம்னு இன்னைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட கோழிகளை வந்து எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, தீவனை முறைகளும் சரி, ஒரு தண்ணீர் முறைகள் எப்படி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் டேங்க் அமைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் மாடி பேஸ்னா பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு தண்ணி டேங்க் அமைச்சிருக்கோம். அது டேங்க்னு சொல்லவேனா நம்ம ஒரு பார்ல மாரி கூட சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். ரொம்ப கூட எனக்கு சொல்ல அவ்வளோ நேரம் காயில் கடைக்கு போனால் அங்கேருந்து இது கிடச்சிது எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பழைய டிங்கர் ஒன்று கிடச்சிது, எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அதை வச்சு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள்லாம் வரலாம். கோழி எப்படி பார், நம்ம ஃப்ரீ ரேஞ்சில் மேய்ச்சல் முறையில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சந்தேகம் வரும். என்னோட பண்ணைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் சுத்தளவில் கோழி மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் எடுத்த மாதிரி பண்ணேன். நான் இதுவரையும் பண்ணேன்னு சொல்லலை, பண்ணை இன்னும் கட்டலை, இதுக்கப்புறம் தான் கட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி கடைசி ஒரு வீடியோ பண்ண கட்டுறதுக்கு முன்னாடி பண்ண கட்டினதுக்கப்புறம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பண்ணை வச்சு தான் போயிட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், பார்த்துங்க. நண்பர்களுக்கு தெரியாத சில சந்தேகங்கள்லாம் நான் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா இது புரட்டாசி மாதன்றதால வெயில் மழை பார்த்திங்கன்னா தாக்கம் வந்து பூமியோட வெப்பநிலை பார்த்தீங்கன்னா சரியாக ஜீர்ணாகாத இதுவில் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளே ஹியூமனே பார்த்திங்கன்னா கறி கவுச்சிலாம் சாப்பிடுறது சொல்லுவாங்க. அதான் பார்த்திங்கன்னா அது பாரம்பரியமாக மாற்றிட்டாங்க. உடம்புக்கு நோய்கள்லாம் வராது கவுச்சி சாப்பிடாம இருந்தால் அந்த மாதிரி ஒரு சிம்டமாக சொல்லுவாங்க கான்செப்டில். இப்போ அதே கான்செப்ட் கோழிக்கு வர போகிறோம். என்னோட கோழி பண்ணையில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான நோய் எப்படின்னா நிறைய விதமான எல்லாருக்கும் அது தெரியாது. என்ன அவங்க இப்போ யாரா கேட்டிங்கன்னா ஒரு பண்ணை இப்போ நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு கோழி வளர்கிறாங்கன்னா என்னன்னே தெரியல, நோய் வந்து செத்துச்சு, விதமாக நோய் வந்துன்றாங்க. ஆனால் அப்படி கிடையாது, சளி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டில் வந்து மழை பெஞ்சதுனா அப்படியே சளி பிடிக்கும். அப்படியே வெள்ளை காய்ச்சல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு இது மாதிரி நிறைய வந்து மால்டாட்டி ஆகும். மால்டாட்டினா இறப்பு விகிதம் பேர் தான் மால்டாட்டி, தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட பண்ணையில் ஒரு 10 கோழி குஞ்சுகளுக்கு மேலே செத்துருச்சு வெள்ளை காய்ச்சலில். அதை பார்த்து என்னால் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண முடியல கோழி மேலே. கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் பண்ணை சார்ந்த சில வேலைகள் இருந்தது, அதனால் கொஞ்சம் இதில் பார்க்க முடியல கோழி குஞ்சுங்களை. அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கோழி குஞ்சுகளை பார்த்து டேக் கேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வெள்ளை காய்ச்சல் அட்டாக் ஆகிருந்தது, சளி பயங்கரமாக இருந்தது, குறைசா ஸ்டேஜுக்கு போகல, அதுக்கு முன்னாடி இருந்தது. நான் என்ன பண்ணேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் பார்த்திங்கன்னா அப்போ பயன்படுத்தினேன். எனக்கு அப்போ வந்து அந்தளவுக்கு என்னால் ஒரு எப்படின்னா ஒரு நோய் மேலாண்மை கொண்டுட்டு போக முடியல, இறப்பு விகிதம் சாவாமல் இருக்கிறது என்னால் இது பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணேன், இங்கிலீஷ் மெடிசன் தான் யூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணி என் கோழிங்களுக்கு நோய் வராமல் இருக்கிறத கொஞ்சம் நிறைய கண்ட்ரோல் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நானுமே சரி கவர்மெண்ட்டில் கேவிகேன்ற இதில் போயிட்டு ஒரு மாத கோர்ஸ்லாம் படித்து முடிச்சிருக்கேன். முடித்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய அனுபவங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2019 படித்து முடிச்சுட்டு தான் இப்போ நிறைய பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய படிப்பு தகுதி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி தான் படிக்கிறேன், செங்கல்பட்டு ஆர்விஜி ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன் கவர்மெண்ட் காலேஜில். அதுக்கும் நான் இதை படித்ததுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் இதை சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னப்பா டாக்டரா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன், என்னோடய படிப்பு வேறு, ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி நாலேஜ் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆர்வமாக போய் படித்தது. அதனால தான் இந்த வீடியோ பற்றியில் இதெல்லாம் சொல்ல வரேன். எனக்கு சரி பர்சனலாக கால் பண்ணி கேட்டாங்க கோழிகள் இந்த மாதிரி செத்துட்டே இருக்குப்பா என்னப்பா பண்ணுறது, திடீர்னு சாவுது என் கூட தரங்க மாதிரிலாம் பார்த்தா டெய்லி ஒன்று சாவுது என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு அதிர்ச்சியாக ஆகிட்டாங்க. அந்த டைமில் சொன்னேன் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மழை கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா டோய் டிசீஸ்க்கு அட்டாக் ஆகிட்டு தான் இருக்கும். கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆர்டிவிகே வெள்ளை காய்ச்சல் இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொன்னேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நோயை வந்து முன்கூட்டியே தகர்த்துக்கு, அது வந்து ஆன்டிபயோட்டிக் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தரமாக கொடுக்கலாம். எந்த ஒரு கோழிக்குமே கொடுத்தீங்கன்னா நோய் வளர்மை அப்படின்னா நோய் வராமல் கொஞ்சம் தடுத்துக்கலாம். நிறைய பேர் தெரியல ஐயோ இந்த மாதிரி மருந்து கொடுத்து கோழி சாப்பிடலாமா அப்படின்னா, இப்போ குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு கூட வேக்சினேஷன் பண்ணுறாங்க.
தடுப்பூசின்றது இங்க தெரியும் உங்களுக்கு போடுவாங்க அது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நோய் வருதுன்னா அது தடுக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த ஆன்டிபயாட்டிக்கா கொடுக்குறாங்க நீங்க கண்டிப்பா அதை நீங்க கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணலாம் நானுமே என் பண்ணிக்கு நான் ஃபாலோ பண்ணல ஆனா இதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் பொழுது நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி நோய் வரும்ட்டு நானே கண்டிப்பா நம்ம பாரம்பரியம் நம்ம நாட்டு வைரஸுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்பயுமே நான் முடிவு பண்ணது என்னன்னா வேக்சினேஷன் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஒன் சொல்லுவாங்க எஃப்ஒன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுமே வெள்ளை காய்ச்சலுக்கு ஆரம்பத்துக்கு கொடுக்குற மருந்து தான் ஒரு ஏழாவது நாளில் கொடுக்க வேண்டிய மருந்து அதை யூஸ் பண்ணுங்க நீங்க கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க எஃப்2னா பார்த்தீங்கன்னா கம்போரான்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நோய் இருக்கு அது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெருசாக காணப்படாது அதனால நம்ம கொடுத்தோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும் எஃப்2மே நீங்கள் பயன்படுத்திக்கங்க அது வந்து பார்த்தீங்கன்னா 14வது நாளில் கொடுக்கணும் டைரெக்டாக வந்து லசோட்டாக்கு போயிடலாம் லசோட்டா ஏன்னா என்னப்பா நிறைய பேர் தெரியாது ஆர்டிவிக்கே லசோட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னா எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா என் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வயசுப்பா 20 வயசாப்பா அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க நீங்கள் ஒரு 40 வயசு ஆகுதுங்களா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறோமோ அதே கான்செப்ட் தான் இது பார்த்தீங்கன்னா அது வந்து கண்ணில் ஒன்றும் லசோட்டான்றது சொட்டு மருந்து அது நீங்கள் 21வது நாள் கம்பல்சரி எல்லா கோழிக்குமே விட்டுருங்க பிறந்ததுலேருந்து 21வது நாளில் ஏன் சொல்ல வரணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் தடுப்புன்றதை கொஞ்சம் குறைக்கலாம் இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு இந்த மருந்துலாம் விட்டால் என் கோழிக்கு நோயே வராதாப்பான்னு கேட்கலாம் கண்டிப்பாக அப்படி வாய்ப்பு கிடையாதுங்க பண்ண சுத்தமாக இருக்கணும் கம்பல்சரி சுத்தமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஆழிக்குளம் போட்டோம்னா கீழே உமியோ தவுடோ ஏதோ ஒரு மரத்தூள் அதுமாதிரி ஏதாவது போடுறோம்னா கம்பல்சரி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 30 நாளிலேருந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு அடியாக சுத்தம் பண்ணணும் என் மணியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் போட மாட்டேன் ஆனால் நானே பார்த்தீங்கன்னா அடிக்கடி சுத்தம் பண்ணுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு பயமே வந்தது இத்தனை நாள் வந்து நோயே வராமல் நம்ம கோழி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிஞ்சது ஆஹா பண்ண ஆரம்பித்த குறி காலத்தில் ஏன் பண்ண எல்லாம் மூட்டு போகிறான்னு இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சது நம்ம ஏப்ரல் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய பேர் சும்மா வீட்டில் இருக்கிறமே அப்படின்ட்டு ஒரு 6 கோசம் வழக்கத்தும் சரி ஒரு வருமானம் எதுவும் இல்லை ஒரு போதிய வருமானம் கிடைக்கல அதுக்குன்னு ஒரு பண்ணையை ஆரம்பித்து அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதுவுமே சரி இப்போ இதை பற்றி ஏன் சொல்ல வரேன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணைகளை இழுத்து முட்டு போகிறது கோழிகளுக்கு நோய் வரும் அந்த நோய் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு பண்ணணும் கண்டிப்பாக கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் கேவிக்கேன்னு இருக்கும் நீங்கள் அங்கே போய் ட்ரைனிங் இது போங்க ட்ரைனிங் அனுப்புனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அவங்க கைட் பண்ணும்போது நீங்கள் நிறைய கற்றுக்கலாம் நீங்கள் கற்றுக்கிற பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன மாதிரி இப்போ நீங்களும் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நானுமே சரி எதுவுமே தெரியாத தான் இருந்தேன் இதுவரை 5வது வருஷமாக பண்ண வச்சுருக்கேன் எப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு உளுத்த தொழில் மாதிரி ஆரம்பிச்சது தான் இது கோழி பண்ண சின்னதாக ஆரம்பிச்சு தான் இந்தளவுக்கு வந்திருக்கும் எல்லாருமே சரி நல்ல அனுபவம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சிறந்த ஒரு ஒரு எப்படி சொல்லுதுனா ஒரு பேக்கப்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்குமே சரி மருத்துவ குணங்கள் நிறையமே பார்த்துருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வரிதான் பார்த்துருக்கேன் கடைசியில் எதனா ஒன்று தான் எடுக்கும் அது எதுன்னு நம்மளுக்கே தெரியாதானா அந்தமாரி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கினா உங்களுக்கு இனிமேல் பெனிஃபிட்டு எல்லாம் பேசினிருக்கு நினைக்காதீங்க யாரும் ஏன்னா இந்த பண்ணை மூடிட்டு நிறைய பேர் போகிறாங்கல்ல அவங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா இப்போ பண்ணை சார்ந்த ஒரு எந்த தொழிலுமே சரி ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு காடை வளர்ப்பு காடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீதம் நோய் எதுவும் அட்டாக் ஆகாது இந்த மாதிரி எந்த ஒரு பண்ணை சார்ந்தமான ஒரு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இறங்கினாலுமே சரி ஒரு ட்ரைனிங் முறைப்படியாக நீங்கள் ஒரு கிளாஸ் போயிட்டு கற்றுக்குன்னு பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதனால தான் நீங்கள் வேக்சினேஷன்லாம் தெரியும் யாருக்குமே தெரியாது இப்போ வீட்டில் நார்மலாக ஒரு கோழி வளர்க்குறாங்கன்னா இந்த மாதிரி மருந்தெலாம் சொன்னீங்கன்னா அப்படிலாம் பண்ணுவாங்களா பண்ணுவாங்க அதை நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா ப்ராய்லருக்கு போகிற மருந்துலாம் சொல்லுவாங்க இப்போ அதுவும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அது பார்த்தீங்கன்னா நோய் தடுப்பு தான் நீங்கள் இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க எல்லாம் வந்து ஃபீடு போட்டு தான் வளர்க்குறாங்க ஃபீடு போடாமல் வளர்க்க முடியுமா சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்க கம்பல்சரி அது கொஞ்சம் கம்மி தான் நானுமே சரி பார்த்தீங்கன்னா ஃபீடு கூட நம்ம அரிசி நெல் கோதுமை இதெல்லாம் கொடுத்தாலுமே சரி வேச்சல் முடியல இருக்கிற கோழிக்கு நான் கம்பல்சரி ஃபீடு கொடுப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கும் இப்போ 100 கோழி இப்போ வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு 10 பசங்க இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 2 பசங்க வந்து சத்து குறைபாடாக இருப்பாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு அவங்களுக்கு எல்லாருக்குமே போதுமான தான் போய் சேராது இப்போ வந்து இப்போ 100 கோழி வளர்க்குறோம் அதே கான்செப்ட் தான் இப்போ நோட் பண்ணிங்க 100 கோழி வளர்க்குறேன்னா இந்த மாதிரி ஃபீட்லாம் கொடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா அது அந்த சத்து கிடைக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே நோய் வாய் தட்டப்பட்டதை கோழிங்களாம் தள்ளிப்படும் இந்த அதனால் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க என்னோட பணியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 2 வான்கோழி வாங்கிட்டு வந்தேன் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி அது இப்போ அது வளர்ந்தது பார்த்தீங்கன்னா எல்லா கோழிக்குமே வெள்ளை காய்ச்சல் வந்தது அந்த கோழிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக வரல அப்புறம் தான் நினச்சேன் ஓ பரவாயில்ல இப்போ நம்ம வந்து வான்கோழி அனுபவத்துலேயுமே கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிட்டோம் எப்படின்னா அதுக்கு வந்து அவ்வளோ சீத்தல் டிசீஸ் வரல வந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணேன் இப்போ ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வான்கோழி வளர்க்க ஆரம்பித்தேன் 2 கோழி தான் பண்ணை கோசம் ஒரு அழகு கோசம் வளர்த்தேன் நல்லா இருக்குது நல்லாவே இருக்குது நீங்களும் நண்பர்கள் வான்கோழி செலக்ட் பண்ணி தரமாக வளர்க்கலாம் என்னோட இது பார்த்தீங்கன்னா புதுசாக யாருனா ஆள் வந்தாலுமே சரி துரத்திட்டு போய் அவங்களை குத்துறதும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு இடத்துல ஜாலியாக விளையாடுது நம்ம வீட்டில் ஒரு பெட்டு அனிமல் மாதிரி வச்சுக்கலாம் அதை எனக்கு சாப்பிட்றதுக்கு நான் பிரியாணி தான் வாங்கி விட்டேன் அப்படி சொல்கிறேன் நான் பிரியாணி தான் வாங்கி விட்டேன் இப்போ அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு வரல அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இந்த இதுவிலே பார்க்கலாம் லேயரில் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா எப்படின்னா அது ஒரு மனசு வந்து ஒரு எவ்வளோ துன்பத்தில் இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஒரு நமக்கு ஒரு வீடியோ காலம்ன்ற மாதிரி எப்படின்னா மனசு வந்து
கோவம் குறைஞ்சிரும். எந்த ஒரு டென்ஷன் பிரஷர்ல இருந்தாலுமே சரி நல்லா இருக்கு இந்த வான் கோழிகள், நீங்களுமே வளர்க்கலாம் தரலாமா. நம்ம இவ வேக்சினேஷன்ல போயிடலாம். இந்த வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சில கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து வளச்சிக்கின்னு அப்படின்னா மேரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி நோய்கள் வராது. அது பார்த்தீங்கன்னா பிறந்தப்போ கழுத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வரத்தில்ல. நம்ம நல்ல லாங்கஸ்ட் ஏரியாவில் அது மாதிரி வருது. வந்தாலும் சரி அது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா நரம்பு சம்மந்தமான சில பிரச்சனைகள் எப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னே ஞாபகம் வரும். கோழிகளுக்கு சில டைம் கால் வலிச்சிக்கும், சில டைம் அப்படியே இழுத்துன்னு ஒரு மாதிரி ஆகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் தான். அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரோபின்னு சொல்லுவாங்க. நீரோபின் மாத்திரை இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, நீங்கள் மாத்திரையே ட்ரையல் பண்ணுங்கள். மாத்திரை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரை மாத்திரை டெய்லியும் காலையில் ஒரு மூணு நாள் தொடச்சா கொடுங்க. அது கூட மல்டி விட்டமின் சொல்லுவாங்களே விமரால் பி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சத்து குறைபாடுலேருந்து அது கொஞ்சம் வீழ்ச்சியாக வெளியே வரும். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல அது கோழிக்கு ஏதோ அட்டாக் ஆயிடுச்சுப்பா, இது ஏதோ எப்படின்னா சொல்லுது சம்ம ஏதோ என்ன எப்படி சொல்லுன்னா ஒரு நார்மலாக அது கோழி பார்த்தாலும் தெரியும் ஏதோ ஏதோ ஒரு டிசீட்ல வந்துச்சு. நிறைய பேர் புதுசாக போச்சு. ஏன்னா எனக்கு சின்ன பையன் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தான், பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தான் படிக்கிறானா, எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆசை ஆசையாக கோழி வளர்ப்பேன், நான் ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டே இருப்பேன், நோய் வந்துடும், அப்புறமா எனக்கு அது போர் அடிக்கும், நோய் வந்தாடா இது நோய் வந்துச்சு அப்படின்ட்டு வளர்க்க மாட்டேன், திரும்பி பார்த்தீங்கன்னா ஆசைக்கு நான் வாங்கிட்டு வந்து வளர்ப்பேன், திரும்பி நோய் வந்துடும் வளர்க்க மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கோழி நான் சைக்கிளில் கவுறு கட்டி கட்டப்பையில் போட்டு நான் ஜாலியாக நானும் எங்கள் தாத்தாவை எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டு எடுத்துன்னு வரும். நான் அவன் ஒரு இன்றைக்கி அவன் டைம் பாஸே அது சொன்னான் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் எதுவுமே இல்லை. ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா அவன் அவ்வளோ ஜாலியாக சொன்னான் அந்த விஷயத்த எனக்கு, எனக்கு அவன் சொன்னதுமே பிடிச்சிருந்து. அவங்க தாத்தா கூட அந்த கோழி எடுத்துன்னு போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வருவானா, அந்த இன்ஜெக்ஷன் பேர் கூட என்னன்னு அவனுக்கு தெரியல. நான் அப்புறம் சொன்னேன் டிடிவின்னு சொன்னான், ஏதோ ஒன்று தெரிலண்ணா ஆர்டிவி கேட்டேன்னு கேட்டேன், ஆமாம் ஆமாண்ணா அப்படின்னு சொன்னான். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா ஒரு சின்ன பையன் அவனுக்கே தெரியுது அந்த அக்கறை அந்த கோழியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. நீங்களுமே சரி உங்கள் பண்ணையில் ஒரு கோழி நோய்வாய்ப்பட்டிருந்தா உடனே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் எது இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காசுலாம் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாகவே அவங்க உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இந்த மருந்துலாம் நீங்கள் எங்கே வாங்கலாம்னு சொன்னீங்கன்னா வெட்டினரி மெடிக்கல் இப்போ ஒரு ஒரு ஏரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியாவில் இப்போ காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அந்தமாதிரி மெயினான ஏரியா, இப்போ எங்கள் ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மெயினான ஏரியா அந்தமாதிரி மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு மருந்து வாங்கி வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு போட தெரியலனா பார்த்தீங்கன்னா யாருனா டாக்டர்ஸ் கூப்பிட்டு அங்கே கம்பவுண்டர் யாருனா இருப்பாங்க அவங்கள எடுத்துன்னு வந்து நீங்கள் போட அப்படின்னு பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் தெரியாது மருந்து வாங்கிட்டோம் வேக்சினேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஏடாவிடமாக போட்டுருவீங்க. ஆர்டிபிகேன்றது ரெக்கையில் மட்டும்தான் போடணும். நீரோபின் இன்ஜெக்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா சதைக்கும் தோலுக்கும் நடுவில் போடணும். எல்லாம் நோட் பண்ணிங்க, அந்தமாதிரி கரெக்டாக ஃபாலோவுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் தண்ணிகள் எப்படி சுத்தம் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனிங் டேப்லெட்டும் கடையில் வைக்கும், அதை நீங்கள் வாங்கி முறைப்படியாக தண்ணியை சுத்தம் பண்ணலாம். என்னோட கோழிக்கெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் எதனா ஒன்று கழுத்துக்கு போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னு சொன்னால் ஒரு எனர்ஜிக்காக சுத்தம். இப்போ வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை இருக்கிறதால கோழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரமான பகுதியில் போயிட்டு உட்காந்துட்டு அதோட கலர் ரீட்னு எதனா பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அது நம்மளோட அதோட தன்மைகளை புரிஞ்சிக்கணும். வெப்பநிலை அதிகமாக இருக்குதுன்ட்டு அது என்ன அதோட தண்ணி நீர் தேக்கத்தை போய் தேடும். நம்ம அந்த டைமில் புரிஞ்சிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குளுக்கோஸோ எதனா வேணால் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னப்பா இது குளுக்கோஸ்லாம் கொடுத்து கோழிக்கு செலவு பண்ணுறேன்னு நினைக்கலாம். என்னோடய கோழி வந்து சாகக்கூடாது அப்படின்னு நினச்சினா நான் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கே தெரியாத சில விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன் என்னோட பண்ணையில். எப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னோட கோழிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கும்பலாக ஒரு தீனி போடுமா அதை சாப்பிடும். இங்கிப்பட்டில் பறிச்ச கோழி குஞ்சு தானே இதெல்லாம் வந்து தாய் கோழி மாரி ஒரு தாய் கோழி சத்தம் போட்டால் அப்படியே பயந்து ஓடுறோம் அந்தமாரி நினச்சேன். நான் எதிர்பார்க்கல என் கோழிங்களும் அதுமாரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சும்மா விளையாட்டுக்கு வந்து கை தட்டினேன். அப்போ கை தட்டினா பார்த்தீங்கன்னா எல்லாம் கோழியுமே வந்து அலர்ட் ஆகுது. இப்போ மேலே எதனா பறந்தோ தேக்கே அப்படி எதனா வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அலர்ட் ஆகுது. அப்போ தான் தெரியுது எனக்கு அதுவுமே சரி தாய் குணங்கள் இருக்குது, சிறுவடை கோழிகளுக்கு கண்டிப்பாக கம்பல்சரியுமே அந்த தாய் குணம் இருக்குது அப்படின்னு அப்போ தான் கண்டுபிடிச்சேன். இங்கிப்பட்டில் பறிச்சாலுமே சரி நிறைய பேர் நண்பருக்கு சந்தேகம் இருக்கலாம் இங்கிப்பட்டில் பறிச்ச கோழிக்கு சரியான தாய் குணம் ஆழம் எப்படின்னா ஆழத்தில் நம்ம நார்மலாக வைக்கும்போது அது வந்து பாசிபிள் இல்லை நிறைய பேர் சொல்கிறீங்க. அது வந்து கண்டிப்பாக தவறான விஷயம், நீங்கள் சரியாக பயன்படுத்தலாம் தான் நினைப்பேன். ஏன்னா எந்த மொத்தமே பார்த்தீங்கன்னா இங்கிப்பட்டில் பறிச்ச கோழி குஞ்சு தான். எப்போ நான் இங்கிப்பட்டில் ஒரே வாய்ப்பு கிடைச்சதோ இங்கிப்பட்டில் எப்படி ஒரு எளிதாக அப்படின்னா ஒரு கோயிலில் வந்து 10 முட்டை 5 முட்டைக்கு மேலே வைக்க முடியாது. இப்போ இங்கிப்பட்டில் பார்த்தீங்கன்னா நான் 120 முட்டை வரை வைக்கிறேன். கரண்ட் பில்லும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மேலே வரத்தில்ல, எனக்கு அது பெனிஃபிட் தான். அந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி கோழி கொஞ்சம் உற்பத்தி பண்ணிட்டுருக்கேன். நீங்களுமே சரி உங்களுக்குமே இந்தமாதிரி பண்ணுங்கள். ஏன் என்னோட பணியில் வெள்ளை கழிச்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோட கோழி குஞ்சுகள் நான் இன்னொரு பகுதியில் வச்சிருந்தேன், ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இன்னொரு பகுதியில் வச்சிருந்தேன். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எதிர்பார்க்கவே இல்லை, மீதி எல்லா கோழிக்குமே வெள்ளை கழிச்சல் இருந்தது, அந்த கோழி குஞ்சுகள் மட்டும் இல்லை. ஏன் நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அதோட சாணங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா எப்படின்னா ஒரு வலை மாதிரி மெஷின் மாதிரி போட்டு ஹைட்டாக வச்சிருப்பேன், ஒரு இடுப்பு ஹைட்டுக்கு வச்சிருப்பேன்னு வச்சிங்களேன். அது அங்கே பார்த்தீங்கன்னா நான் போடுற தீனியை சாப்பிட்டுட்டு அது வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா சாணம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே வைத்தால கரெக்டான சுத்தமான தண்ணீர் வச்சு பராமரித்தால பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான எஃபெக்ட்
கரெக்டாக அதில் வரல. அந்த கோழி குஞ்சுங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்தது. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஃபோன் பண்ணி, என்னப்பா மொட்டை கழுத்து கோழி வளர்க்குறீங்க, நோய் வராதுன்னு சொல்லி குத்திங்க, நோய் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதரே இருந்தாலும் சரி, அவருக்குமே ஜுரம் சளி வரதான் செய்யும். அது தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நோய் வராத கோழின்றது ஒன்றும் கிடையாது, கம்பல்சரி நம்ம அதை பராமரித்து தான் இருக்குது. மொட்டை கழுத்து கோழிக்கு நோய் வராது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அது நிரூபிக்கப்படல. அதனால் பார்த்தீங்கன்னா நண்பர் சொன்ன மாதிரி மொட்டை கழுத்து கோழி கிளையமாக இருந்தாலும் சரி, கரெக்டாக நீங்கள் பராமரித்துலாம் இருக்குது. அதுக்குன்னு மொட்டை கழுத்து கோழிப்பா அது தீனி போ தீனி அதிகமாக சாப்பிடுதுன்ட்டு போட வந்துடுவீங்களா? கம்பல்சரி நோய் மேலாண்மைன்றா எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்து இது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா நானுமே சரி, என் பண்ணிலுமே மொட்டை கழுத்து கோழிங்களும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இதுவுலேயும் இருக்குது அப்படின்னா, ஒரு வெள்ளை கலர்லேயும் வச்சுருக்கேன், இன்னொரு கலர்லேயும் வச்சுருக்கேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா என்னோடய பண்ணையில் வந்து முதல் முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து அந்த மொட்டை கழுத்து சேவல் இருக்குது, வெள்ளை கலர் சேவல். அது நான் எனக்கு அடித்து சாப்பிடும் மனசு வரல, அதனால் பார்த்தீங்கன்னா நான் அதை அப்படியே வச்சுருக்கேன், நல்லாவே இருக்குது. நீங்களுமே நண்பர்கள் எல்லாருமே தூய ரகத்தை தேர்ந்திக்கு வாங்க. இன்றைக்கி எல்லாம் தமிழர்கள் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய தூய ரகமாக வந்துட்டாங்க. இப்போ மரச்செக்கு, நாட்டு சக்கரை அந்தமாதிரி சரி எல்லாருமே சரி, இன்றைக்கி வந்து ஒரு ஆர்கானிக்ன்ற இதுக்கு வந்துட்டீங்க. ஆர்கானிக்கும் சரி, மாற்று எப்படின்னா ஒரு தூய இனங்களை தேடி வாங்க. ஒரு மாட்டு பண்ணை ஆரம்பித்தாலும் சரி, ஒரு கோழி பண்ணை எல்லாமே சரி, நீங்கள் ஒரு தூய இனங்களாக தேடிந்து வாங்க. நிறைய பேர் தூய இனங்களை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அழிஞ்சிக்கிட்டு வர இனங்களை மீட்கலாம். மீட்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஒரு அந்த சிறுவடை இந்த கறி டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தெரியும். ஒரு மேச்சல் முறையில் இருக்க சிறுவடை கறிக்கு டேஸ்ட்டே வேறு ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் ஒன்றா சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நண்பர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு தூய ரகமான சிறுவடையாக இருக்கட்டும், பெருவடையாக இருக்கட்டும், கடகநாத்தாக இருக்கட்டும், நிக்கோபாரி அந்தமாதிரி எதனா ஒரு எப்படின்னா நல்ல நாட்டு ரகங்கள் நிறையுமே இருக்குது, அதை எடுத்து வளர்க்குங்க. கலப்பினங்கள் அதிகமாக வளர்க்காதீங்க. கலப்பினங்கள் ஏன் வளர்க்க வேணாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது நோய் மலன்மை வந்தால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. நானுமே வளர்த்துட்டு இருந்தேன், என்னால் இது பண்ண முடியல. நான் மொத்தமே சிறுவடையாக மாற்றிட்டே வரேன் என்னோடய பண்ணையில். அனைத்து நண்பர்களும் நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நீங்கள் நார்மலாக ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விவசாயத்தை சார்ந்த ஒரு சேனல் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. ஃபேஸ்புக்லையுமே சரி 4 லட்சம் ஃபாலோவர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது நீங்களாக உங்களை தான் சொல்லணும் நன்றின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். உங்களை மாதிரி இளைஞர்கள் மற்றும் பெரியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் இன்றைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. மறக்காமல் இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நன்றி, வணக்கம்.